Hi viewers, welcome to Valachandar Online. I am Bhuneshwari from Bhuna Info Tech. இப்ப இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு TNPSC exam எப்படி அட்டெண்ட் பண்றது, ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் OMR ஷீட் ஃபில்லிங், நியூ ரூல்ஸா கொடுத்திருக்கிற டிடக்ஷன் மார்க் டீடைல்ஸ், அந்த விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். ஃபர்ஸ்ட், கேண்டிடேட் ஷுட் யூஸ் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் ஓன்லி. பால் பாயிண்ட் பென் பிளாக் கலர்ல உள்ளது மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேற எந்த கலரும் அலோடு கிடையாது, பென்சிலும் அலோடு கிடையாது. அடுத்தது, நம்ம ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே எக்ஸாமினேஷன் ஹாலை ரீச் பண்ணியிருக்கணும். உங்களோட ஐடென்டிட்டி கார்டு ஒரிஜினல் எடுத்துட்டு போகணும். நீங்க என்ன ஐடென்டிட்டி கார்டு கொடுத்தீங்களோ அதோட ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். தேர்வுக்கூடத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்வு கூட அனுமதி சீட்டு, அடையாள அட்டை அசல், பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென், மாஸ்க்கு, ஒரு பர்சனல் சானிடைசர். எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே என்ட்ரு ஆனோன்னா நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கிற சீட்டில் வந்து நம்ம சீட் பண்ணுறோம். அப்புறம் நம்மளுக்கு ஓஎம்ஆர் ஷீட் அண்டு கொஸ்டின் பே புக்லெட் எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வாங்கின உடனே எழுத ஆரம்பிச்சிடாதீங்க. இன்விஜிலேட்டர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணுங்கள். புக்லெட் அண்டு உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் வந்தோடனே எல்லாமே சரியாக இருக்கா, ஏதாவது கிழிஞ்சிருக்கா, அல்லது ஏதாவது பிரிண்ட் மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. நீங்க செக் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை நீங்க செய்யறீங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க எழுதலாம். நீங்க எழுதிட்டீங்க, ஏதாவது ஒரு டிஸ்கிரிபென்சி இருந்தது, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஸ்டின் புக்லெட்ல வரிசையா சீரியல் நம்பர் படி 1-150 கொஸ்டின்னா 1-150 கொஸ்டின் வரைக்கும் சரியா பிரிண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்க. ஏதாவது கிளியரா இல்ல, பிரிண்ட் மிஸ் ஆகுது, கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்க அதை இன்மீடியட்டா உங்களோட இன்விஜிலேட்டர் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் நம்பரை மாத்தி தருவாங்க. ஓஎம்ஆர் ஷீட்ல சீரியல் நம்பர் அண்ட் தென் ஷேடிங் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ், அப்புறம் எல்லா செக்ஷனும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுங்க. எங்கேயாவது கிழிஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்க. லேசாக ஏதாவது கிழிஞ்சிருந்தாலுமே இன்வாலிடேட் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை அவங்கள்ட்ட கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இமீடியட்டாக. இதுதான் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கிராமத்தில் கொள்ள வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நம்ம ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்கும், அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டில் ஆன்சர் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அடுத்தடுத்த பேஜில். இப்போ ஃபர்ஸ்ட் ஓஎம்ஆர் ஷீட்டில் டாப்பில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் உங்களோட செப்பரேட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூனிக் சீரியல் நம்பர் இருக்கும். அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட இன்ஃபர்மேஷன் நம்பர் எழுதுகிற மாதிரி இருக்குது. இதில் நேம் ஆஃப் த ஹேண்டிடேட் அப்படிங்கிறதுல உங்களோட நேம் எழுதிக்கோங்க. ரெஜிஸ்டர் நம்பருங்கிறது ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பரை கவனமாக பார்த்து எழுதுங்க. அதுக்கடுத்தது சப்ஜெக்ட், நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது இருக்கும், அதையும் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து சென்டர், சென்டருங்கிற இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு சென்டர் போட்டிருக்காங்களோ அந்த சென்டரோட நேமு. வென்யூ அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஹால், எக்ஸாமினேஷன் ஹால் கீழே போட்டிருப்பாங்க இல்லையா அந்த இடம், அதை நீங்கள் எழுதுங்க. அதுக்கடுத்தது டேட் அண்ட் டைம், செஷன், அதாவது டேட் அண்ட் செஷன் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் எந்த டேட்டில் செகண்ட் பேட்சாக ஃபஸ்ட்டு பேட்சான அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கும். இது எல்லாமே ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கவனமாக எழுதுங்க. செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா அதில் கொஸ்டின் புக்லெட் நம்பர் ஃபில் பண்ணுற ஏரியா. இதில் நம்ம கொஸ்டின் புக்லெட் நம்பரை பார்த்து இந்த கட்டத்தில் எழுதிக்கணும். எழுதிட்டு புக்லெட் நம்பர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் சைடில் கொஸ்டின் பேப்பரில் சீரியல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது வெறுமனே அன்னையம் நம்பர் மட்டும் அச்சடிச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம இங்கே எழுதணும். இங்கே எழுதிட்டு அதுக்கு கீழே ரெலவெண்ட் பாக்ஸில்
இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஒன்று அப்படின்னு இருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாக்ஸில் 1001135 அப்படிங்கிறது கொஸ்டின் புக்லெட்டோட நம்பர். அந்த நம்பரை நம்ம இந்த கொஸ்டின் பாக்ஸில் எழுத போகிறோம். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்று அப்படிங்கிறத இந்த ஒன்றில் எழுதிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் புக்லெட் நம்பரை எழுதுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ரெலவெண்ட்டான கீழே கொடுத்துருக்குற ஒன்றுலேயே 0-9 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள், கரெக்டாக நேர் நேராக பார்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, கையை வச்சுக்கோங்க. உங்களுக்கு நேர் நேராக வரலை அப்படின்னா விரலை வந்து நேராக வச்சுட்டு அதுக்கு நேர் நேராக கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் கட்டத்தில் மேலே எழுதியிருக்கிற நம்பரும் கீழே ஷேர் பண்ணியிருக்கிற நம்பரும் ஒரே மாதிரி இருக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம பார்க்கப்படுது ரைட் சைடில் உள்ள செக்ஷன் 5 காலம். அதில் ஆப்சண்ட்டா ப்ரெசண்ட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ப்ரெசன்ட் இருந்தான்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செக்ஷன் 3 and 4. 3 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆன்சர் ஷேர் பண்ணி இது லாஸ்ட்டாக தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த செக்ஷன் 5, செக்ஷன் 3 and செக்ஷன் 4 இது எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக தான் ஃபில் பண்ண போகிறோம். எக்ஸாமினேஷன் முடிகிறதுக்கு முன்னாடி தான் ஃபில் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளால் ஃபில் பண்ணவும் முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்ஷன் 3ங்கிற ஆப்ஷன் நம்ம ஆன்சர் ஷேர் பண்ணியிருக்கிற கவுண்டிங், எத்தனை ஏ கவுண்ட் எழுதியிருக்கோம், எத்தனை பி வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், எத்தனை சி ஷேர் பண்ணியிருக்கோம், எத்தனை இ ஷேர் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கும். அதை தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸாம் எழுதி முடித்தோன்னே தான் இதை நம்மளால் ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி கீழே அந்த ஏ மொத்தத்துக்கு எவ்வளோ காலம் ஏ வந்து நம்ம செஞ்சுருக்கோம், மொத்த கொஸ்டினில் எத்தனை ஏ இருக்குது, மொத்த கொஸ்டினில் எத்தனை பி இருக்குது, அந்த செக்ஷன் 3ல உள்ள அப்சர்க் தான் கீழே. அதில் வந்து மேலே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், கீழே வந்து நம்ம எழுத போகிறோம், அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உள்ளது கேப்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த ஹேண்டிடேட். அதுக்கப்புறம் நம்ம ரைட் சைடில் பார்க்க போகிறது கொஸ்டினுக்கான ஆன்சர், அது செக்ஷன் 1 and செக்ஷன் 2 பிரிச்சிருக்காங்க. இப்போது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மேலே ஏ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஏபிசிடிஇ ஈச் கொஸ்டின் ஹாவ் அ 5 ஆப்ஷன்ஸ். நீங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஷேர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஏ ஆப்ஷன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக உள்ள ஏவை ஷேர் பண்ண போகிறீங்க. அடுத்த கொஸ்டினுக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னா அடுத்த கொஸ்டினுக்கு பி ஆப்ஷனை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. அதுபோல் ஒவ்வொரு காலம், இப்போ ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா 1-67 வரைக்கும் அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸில் எத்தனை ஷேர் பண்ணுங்கள் ஆன்சரை முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏக்கு கீழேயும் பிக்கு கீழேயும் சிக்கு கீழேயும் டிக்கு கீழேயும் இக்கு கீழேயும் ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை இதுன்னு கவுண்ட் பண்ணி எழுதிருங்க. இதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் தராங்க, 15 minutes எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஆன்சர் எல்லாம் ஷேர் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு காலம்லையும் எத்தனை ஏ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல்ல இங்கே ஃபில் பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ஏவுலையும் ஆட் பண்ணி, ஒவ்வொரு காலமில் உள்ள ஏவையும் ஆட் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பேஜில் உள்ள டேஷை ஃபில் பண்ணிக்கலாம். அதே போல் பிஏயும் நீங்கள் இந்த இதில் உள்ள பிஏ வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த 3 காலம்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஸ்க்ரீன் பேப்பரில் 3 காலம்ஸ் இருக்குது. இந்த 3 காலம்லேயும் ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, சி எவ்வளோ, டி எவ்வளோ, இ எவ்வளோன்னு ஒவ்வொரு காலத்துலேயும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த ஏ காலம், பி காலம், சி காலம் எல்லாத்தையும் கூட்டி தனியாக வச்சுட்டு நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் போய் ஃபில் டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ பிசி எல்லாம் கவுண்ட் பண்ணி போடுறது, ஷேடிங் கவுண்ட் பண்ணி போடுறது. ஸோ இதில் மட்டும் கவனமாக நம்ம பண்ணணும். அதுக்கடுத்தது கீழே தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைக்கிற மாதிரி, அதாவது இந்த கொஸ்டினுக்குள்ள உள்ள ஆன்சர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கீழே லாஸ்ட்டில் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. இதில் நீங்கள் கரெக்டாக தம்ப் இம்ப்ரெஷன் தேர்வு முடிஞ்சதுக்கப்புறமா இன்விஜிலேட்டர் உங்ககிட்ட கேட்பாங்க. அப்புறம் செக்ஷன் 2 and கீழே உள்ள செக்ஷன் 3 வந்து நம்ம சரி பண்ண போகிறோம். எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக் இருக்கிற எல்லாத்தோட அப்ஸ்ட்ராக்டை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு எந்த டென்ஷனும் தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே கீழே வந்து ரைட் சைடில் ஆன்சருக்கு கீழே கீழே எத்தனை ஏ எத்தனை பின்னு எழுதியிருப்பீங்க, அந்த ஏவெல்லாம் அக்குமுலேட் பண்ணி ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க, சிஎல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் டி கால்குலேட் பண்ணுங்க, இஏ கால்குலேட் பண்ணுங்க. இ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் தெரியாதது தான் இ.
இப்போ எந்த அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இ அப்படிங்கிறது ஆன்சர் எனக்கு தெரியல அப்படி, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறதுக்கு இ விடாம என்ன விட்டுடாம அந்த கொஸ்டினை வந்து பிளாங்கா விட்டுடாம ஆன்சர் வந்து ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிற ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. இந்த இங்கிற ஆப்ஷனை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும். எனக்கு ஆன்சர் இதுக்கு தெரியல, எல்லா ஏன்னா எந்த ஆன்சருமே நான் ஃபீட் பண்ண விரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் நீங்கள் வந்து இப்போ 36 கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல, நான் வந்து மேலே உள்ள எனக்கு ஆன்சர் தெரியல, ஏங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது சிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி போடுங்க. அப்படி இல்லை நான் வந்து இஏ செலக்ட் பண்ணி போட்டுக்கிறதுனாலும் அதில் வந்து எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. அதனால மேக்ஸிமம் நீங்கள் இஏ வந்து அவாய்ட் பண்ணிடுதோ, ஒரு ஆப்ஷன் கிடச்சிச்சுன்னா தப்போ ரைட்டோ இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. எந்த கொஸ்டினையும் பிளாங்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்மளுக்கு ரிடக்ஷன் மார்க் இருக்குது, ரிடக்ஷன் மார்க் வந்து இப்போ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஷேர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன் டைம்க்கு டூ டைம்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும், அடித்து திருத்தி எதுவும் செய்யாதீங்க. கரெக்டாக வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் நீங்கள் பென்சிலால் நம்ம ஷேர் பண்ண போகிறதில்லை, பென்னால் தான் ஷேர் பண்ண போகிறோம். அதனால ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணதை கால்குலேட் பண்ணுங்க. ஒரு முறைக்கு ரெண்டு முறை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே எழுதுங்க. கீழே எழுதுனது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேஜஸில் நீங்கள் வந்து எழுதுங்க. அந்த ஃப்ரண்ட் பேஜில் எழுதுனதை ஷேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு கீழே உள்ள ஆப்ஷனையும் நீங்கள் சரியாக செய்யுங்க. எக்ஸாம்பிள் அடுத்தது பார்க்குறோம். செக்ஷன் 3 ஃபில் பண்ணுறதுக்கு இதில் ஏங்கிறதுல வந்து 26 கட்டத்தில் நான் வந்து ஏ ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 026 அப்படின்னு போடுங்க. அதுக்கப்புறம் பி வந்து 46 கட்டத்தில் நான் ஃபில் பண்ணியிருக்கேன்னா 046 அப்படின்னு போடுங்க. மூணு டிஜிட் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டில் நம்ம ரெண்டு டிஜிட் தான் நம்மளுக்கு ஆன்சர். அப்போ என்ன பண்ணணும்னா முன்னாடி ஒரு ஜீரோ சேர்த்து ஃபில் பண்ணுங்கள், பின்னாடி சேர்க்கக்கூடாது, முன்னாடி தான் ஜீரோவை சேர்த்துக்கணும். சரியா, அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். அதை வந்து நீங்கள் அங்கே மேலே எப்படி 026 போட்டிங்களோ அதே மாதிரியே கீழே 026 அந்த மாதிரி எத்தனை பியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் ரெண்டு டிஜிட் இருக்கும், ஃபஸ்ட்டில் நீங்கள் 0 ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் சொல்ல போகிறது. இது எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஷேடிங் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அதை விட்டு அவுட்டரில் போகிற அந்த பபிள்ஸை விட்டு இந்த மாதிரி சரியான முறையில் தான் இருக்கணும். எப்படி ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ரவுண்டை விட்டு வெளியிலையும் போகக்கூடாது, அது கரெக்டாக அதே சைஸ்லையே இருக்கணும். அதில் அவுட்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த அவுட்டர் லைனில் ஒரு பார்டர் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் வெளியில் ஷேர் பண்ண மாதிரி இருக்கணும். அதுதான் இப்போ அடுத்தது தவறாக எப்படி வந்து அடுத்து ராங் மெத்தட் பற்றி சொல்கிறோம். ராங் மெத்தட்னு டிக் அடிக்கக்கூடாது, தப்பு போடக்கூடாது, இந்த மாதிரி ஒரே ஒரு ஷேடிங் மட்டும் வச்சுக்கக்கூடாது, அவுட்டர் பாக்ஸ் மட்டும் போட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பிளாங்காகவும் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து தவறான நடைமுறை. சரியான நடைமுறை வந்து கரெக்டாக வந்து பபிள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது டிடக்ஷன் ஆஃப் மார்க். ரைட்டிங் த ரெஜிஸ்டர் நம்பர் இன்கரெக்ட்லி 2 மார்க், கொஸ்டின் புக்லெட் நம்பர் இன்கரெக்ட் ஷேடிங்காக இருந்ததுன்னா 2 மார்க், கொஸ்டின் புக்லெட் நம்பர் நாட் ரிட்டன் இந்த ஸ்பெசிஃபைட் பாக்ஸ் அந்த மேலே உள்ள பாக்ஸில் நம்ம எழுதாமல் இருந்தோம், ஷேடு மட்டும்தான் இருந்தது அப்படின்னா அதுக்கு 5 மார்க் வந்து ரிடக்ஷன் பண்ணுறாங்க. இன் ஆக்சுவல் ஷேடிங் ஆன்சர் அண்ட் அப்சாக்ட் ஆஃப் த டோட்டல் கவுண்ட் ஆஃப் த ஏபிசிடி இஸ், அதாவது அந்த ஆக்சுவல் கவுண்டிங் ஆன்சர் ஷீட்டும் நம்மளோட அப்ச்ராக்டில் உள்ள நம்பரும் கரெக்டாக இருக்கணும், மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆனால் தான் நம்ம கரெக்ட். இதில் வந்து முன்னாடி 20 இருக்குது, இங்கே ஃப்ரண்ட்டில் வரும்போது 19 தான் நான் வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னா அது தப்பு. அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு 2 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் உண்டு. அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம், தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் வைக்காமல் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு 2 மார்க்கு, எந்த ஆன்சரும் நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்க ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு 2 மார்க்கு. நீங்கள் என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஒரு தடவை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கவனமாக இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு பாருங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்த்து பேனிக் ஆகாமல் எதுவும் விடுபடாமல் நீங்கள் செஞ்சாலே உங்களோட ஆன்சர் ஷீட் வந்து வேலிடேட்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பேனிக் ஆகாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அப்டுடேட் வீடியோ உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. கீப் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.